தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கொரோனா தொற்று காலத்திலும் நாட்டின் வேளாண் துறை விவசாயிகள் கிராமங்கள் தங்களின் பலத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு மக்கள் முகக்கவசம் அணியாமல் எங்கும் செல்லக்கூடாது என்றும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத வரை இவையே மக்கள் தங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆயுதங்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய சங்கடமான காலத்திலும் நம் நாட்டின் வேளாண் துறை விவசாயிகள் கிராமங்கள் தங்களின் பலத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் விவசாயிகள் பலமாக விளங்கினால்தான் தற்சார்பு இந்தியாவின் அஸ்திவாரம் பலமானதாக அமையும் வேளாண் துறை கடந்த சில மாதங்களாகவே சுயமாக பல தடைகளில் இருந்து விடுவித்துக் கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் பல விவசாயிகளிடம் பேசியபோது அந்த துறையில் புதிய பரிமாணங்கள் ஏற்பட்டு வருவதை உணர முடிந்தது என்றும் மாற்றங்கள் குறித்து அவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாகவும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பழங்கள் காய்கறிகளை வேளாண் விளைபொருட்கள் சந்தைப்படுத்தும் குழு சட்டத்தில் இருந்து அகற்றப்பட்ட பின்னர் விவசாயிகளுக்கு பெரும் ஆதாயம் ஏற்பட்டதை விவசாயிகளிடம் பேசியதன் மூலம் தெரியவந்தது தற்போது விவசாயிகள் தங்களுடைய பழங்கள் காய்கறிகளை எங்கு வேண்டுமானாலும் யாரிடத்திலும் விற்பனை செய்யும் சக்தி உள்ளது என்று தெரிவித்த அவர் இந்த சக்திதான் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கான ஆதாரம் என்று கூறினார் இவை மட்டுமல்லாது தானியங்கள் கோதுமை கரும்பு ஆகியவற்றையும் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எங்கே அதிக விலை கிடைக்கிறதோ அங்கே விற்பனை செய்ய தற்போது விவசாயிகளுக்கு சுதந்திரம் கிடைத்திருப்பதாக பிரதமர் கூறினார் விவசாய பொருட்கள் மற்றும் விற்பனையில் கிராமப்புற இளைஞர்கள் நேரடியாக பங்கெடுப்பதால் விவசாயிகளுக்கு நேரடி லாபம் கிடைக்கிறது இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கு எடுத்துக்காட்டாக தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் இணைந்து ஏற்படுத்தியிருக்கும் சங்கம் கொரோனா காலத்தில் கிராமங்களில் இருந்து நூற்று கணக்கான டன் அளவுக்கு காய்கனிகளை வாங்கி சென்னை மாநகரில் அவற்றின் கலவையாக விற்பனை செய்ததை பிரதமர் நினைவு கூர்ந்தார் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாய விளைபொருட்களை விற்பதன் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதால் விவசாயிகளின் வாழ்க்கை தற்போது மாறியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் तमिलनाडु के थेनी जिले का है यहाँ पर है तमिलनाडु केला फार्मर प्रोड्यूस कंपनी फार्मर प्रोड्यूस कंपनी कहने को तो कंपनी है समूह बनाया है बड़ा लचीली व्यवस्था है और वो भी पांच छह साल पहले बनाया है इस किसान समूह ने लॉकडाउन के दौरान आसपास के गांवों से सैकड़ों मेट्रिक टन सब्जियां फलों और केले की खरीद की और चेन्नई शहर को सब्जी कॉम्बो किट दिया आप सोचिए कितने नौजवानों को उन्होंने रोजगार दिया और मजा ये है कि बिचौलियों न होने के कारण किसान को भी लाभ हुआ उपभोक्ता को भी लाभ हुआ ऐसा ही एक लखनऊ का किसानों का समूह है उन्होंने नाम रखा है इरादा फार्मर प्रोड्यूसर इन्होंने भी लॉकडाउन के दौरान किसानों के खेतों से सीधे फल और सब्जियां ली और सीधे जा करके लखनऊ के बाजारों में बेची बिचौलियों से मुक्ति हो गई और मन चाहे उतने दाम उन्होंने प्राप्त किए इन न्यागी भगत सिंगे भगत सिंगीर तक तले व பகத்சிங்கைப் போல ஆக முடிகிறதோ இல்லையோ அவரின் தேசப்பற்று நாட்டிற்காக ஏதாவது ஒன்றை சாதித்து காட்டுவது என்ற தீபத்தை நம் மனதில் ஏற்றி இந்த நாளில் பயணிப்போம் இதுவே பகத்சிங்கிற்கு நாம் அளிக்கும் அஞ்சலியாக இருக்க முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நேரத்தில் தான் துல்லிய தாக்குதல் நடைபெற்ற போது நமது இளைஞர்களின் சாகசம் வீரம் அச்சமின்மை ஆகியவற்றை நாடு உணர்ந்தது என்ன விலை கொடுத்தும் இந்திய தாயின் கௌரவத்தையும் நன் மதிப்பையும் காப்பது என்ற மிகப்பெரிய லட்சியத்தை நமது வீரம் மிக்க ராணுவத்தினர் கொண்டிருந்தனர் என்று தெரிவித்த பிரதமர் அவர்கள் தங்களின் உயிர்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கடமை பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் முன்னேறினார்கள் என்றார் பகத்சி பன்பாய் பகத்சி ஜேசா தேஷ்பிரேஷ் கிலே புஷ்கர் जरूर हम सबके दिलों में हो शहीद भगत सिंह को यही हमारी सबसे बड़ी श्रद्धांजलि होगी चार साल पहले लगभग यही समय था जब सर्जिकल स्ट्राइक के दौरान दुनिया ने हमारे जवानों के साहस शौर्य और निर्भीकता को देखा था हमारे बहादुर सैनिकों का एक ही मकसद और एक ही लक्ष्य था हर कीमत पर भारत माँ के गौरव और सम्मान की रक्षा करना கொரோனா பாதிப்புள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக அனைவரும் முகக்கவசம் அணியாமல் எங்கும் செல்லாதீர்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்த பிரதமர் ஒரு மீட்டர் இடைவெளி என்பது உங்களை மட்டுமல்ல குடும்பத்தினரையும் பாதுகாக்க வல்லது என்றார் கொரோனாவுக்கு எதிரான போரில் நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் என்றால் இந்த விதிமுறைகள்தான் இவையே அனைவரின் வாழ்க்கையையும் பலப்படுத்தும் கருவிகள் மருந்து கண்டுபிடிக்காதவரை நம்முடைய செயல்பாடுகளில் தளர்ச்சி கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலியில் தெரிவிக்கலாம்